தஞ்சாவூர் சமையல மண்மணம் மாறாம வாஞ்சையோடு வழங்குது வாய்தாஸ் கஃபே. கும்பகோணம் கடப்பா சிதம்பரம் கொஸ்து அசோகா அல்வானு விதவிதமான உணவுகள்ல அறுசுவை படைக்கிற 60 ஆண்டு பாரம்பரியம் கொண்ட வாய்தாஸ் கஃபேக்கு டி நகர், அடையார், ஐயப்பந்தாங்கல் பகுதிகளில் கிளைகள் இருக்கு. ஸ்விக்கி மற்றும் ஜொமோட்டோ வழியா உங்க வீட்டுக்கே வந்து விருந்து படைக்கிறோம். விசேஷங்களுக்கும் செஞ்சு கொடுக்கிறோம். வாயு மனசு நிறைய வாய்தாஸ் கஃபே. இங்க நீங்க ஒரு புக் கொடுத்தாங்க, இந்த வச்சிருக்கீங்கல்ல உங்களுக்கு அது நூல் இருக்கட்டும். அது வந்து கவிஞர் கண்ணதாசன் அவருடைய புக்கு. நீங்கள் இதில் எத்தனை பேர் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் அர்த்தமுள்ள இந்து மதம் என்று எழுதியது எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? அர்த்தமுள்ள இந்து மதம் யார் எழுதினது? கவிஞர் கண்ணதாசன். இன்னொரு நூல் எழுதியிருக்கிறார், அது வந்து நம்ம பாக்கியராஜ் அவர்கள் படிச்சிருக்காங்களா தெரியல. சந்தித்தேன் சிந்தித்தேன், அந்த நூலில் என்னை பற்றி எழுதியிருக்கிறார். அண்டையை சந்தித்தேன், பிறகு அண்டையை பற்றி சிந்தித்தேன் என்று அவர் எழுதியிருக்கிறார்கள். புரியுதா? அவர் மருத்துவமனையில் இருக்கும்போது நான் அமைச்சராக பிறகு வந்தேன், அது வேறு விஷயம். அர்த்தமுள்ள இந்து மதம் அவ்வளவு சூப்பராக எழுதியிருக்கிறார்கள். இதில் ஒரே ஒரு வேண்டுகோள், ஜாதியை விட்டுடுங்க. நான் இந்த முற்படுத்தப்பட்ட ஜாதியாக, ஃபார்வர்ட் கம்யூனிட்டியாக, பேக்வர்ட் கம்யூனிட்டியாக, ஷெட்யூல் காஸ்டாக, ஆதி திராவிடரா, தலித்தா, அதெல்லாம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். நாம் இந்து, அத்தனை பேரும் இந்துக்கள். தயவு செய்து இந்த காஸ்ட் இருக்கிற காஸ்ட்டை வந்து ஷேட்டர் உடச்சி நுக்கி நூறு ஆக்கணும். நாம் அத்தனை பேரும் இந்துக்கள். இந்த நாட்டில் 110 கோடி இந்துக்கள் இருக்கிறார்கள். இந்தியாவிலே 140 crores 110 இந்துக்கள். காஷ்மீரிலிருந்து ஒரே நாடு, கன்னியாகுமரி வரையிலே ஒரே நாடு, அத்தனை பேரும் இந்துக்கள் என்று நீங்கள் நினைக்க வேண்டும். இன்னொரு சின்ன விஷயம், ஏன்னா நமக்கு இந்தியா விட்டால் வேறு இந்துக்களுக்கு வேறு நாடு கிடையாது. நீங்கள் வேறு எந்த நாட்டுக்கும் போக முடியாது. மற்றவங்களுக்கெல்லாம் எல்லா நாடும் இருக்குது. என்னுடைய முஸ்லீம் சகோதரர்கள், உடன்பிறப்புகள், எல்லா நாடுகளும் இருக்குது. அது ஒன்று பாயிண்ட் நினைச்சிக்கிங்க. இன்னொன்று வந்து சுருக்கமாக அது முடிஞ்சு போச்சு. இப்போ விபூதி அவர் வந்து கையில் திருநீர் போட்டிருக்காங்க. நீங்கள் திருநீர் போட்டிருக்கிறது, திருநூர் என்ன அர்த்தம் யாருக்கும் தெரியாது. நாம் வந்து சாஸ்வதம் கிடையாது. இப்போ தமிழ்நாட்டில் நான் எத்தனை பேரை பார்த்துருக்கேன், எல்லாம் எத்தனோட பழகிருக்கேன், ரொம்ப நெருக்கமாக பக்தவசனத்தோட சண்டை போட்டிருக்கேன், ரொம்ப சண்டையே போட்டிருக்கேன். பெருந்தலைவர் காமராஜருக்கு வரதகரமாக இருந்திருக்கேன். அண்ணாவால் நான் கண்டுபிடிக்கப்பட்டேன், எம்ஜிஆரால் நான் வளர்க்கப்பட்டேன். அது மாதிரி நீங்கள் ஜெயலலிதா கலைஞரும் நானும் ரொம்ப நிறைய பேசுவோம். சின்ன டேபிள், அவர் முதலமைச்சர், நான் எதிர்கட்சி தலைவர், அன்பாக பேசுவோம். எல்லாரையும் பார்த்தாச்சு. நாளைக்கு நான் 95 வயசு எனக்கு, நாளைக்கு ஐ எம் கோயிங் அவுட். எது சாஸ்வதம் கிடையாது. நாம் ஒரு பொருள் எடுத்து நெருப்பில் போடுவோம், கறி 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 ஆயிடுது, மீண்டும் நெருப்பில் எத்தனை போட்டாலும் கடைசியில் இது சாம்பலாக நிற்கும். சாம்பல் தான் சாஸ்வதம். எது சாம்பல் தான் சாஸ்வதம். நான் அழகி, நான் ஆக்டர், நான் பிரைம் மினிஸ்டர், நான் டிக்டேட்டர், புட்டின் வந்து ரோக் நம்பர் ஒன் டிக்டேட்டர், இப்படிலாம் பிரயோஜனம் இல்லை. நீ நாளைக்கு ஹிட்லர், நான் நாளைக்கு இல்லை. நீ கடைசியில் சாஸ்வதம் எது? திருநீர். ஆகவே நம்முடைய அகந்தை எடுப்பதற்காக, நல்லா புரிஞ்சுக்க, திருநூர் என்றால், திருநீர் என்றால், அந்த சாம்பர் என்றால் நம்முடைய அகந்தை எடுப்பதற்காக அது வந்து காட்டுவது. புரியுதா உங்களுக்கு? அதுதான் அது அர்த்தம். அர்த்தமுள்ள இந்து மதம் எவ்வளோ அர்த்தம் இருக்கு, புரியுதா உங்களுக்கு? நத்திங் இஸ் பர்மனன்ட், நித்தியம் பர்மனன்ட்.
அவன் சொல்கிறான், அனித்யம் நித்தியம், இம்பர்மனன்ஸ் இஸ் நித்தியம் அப்படின்னு சொல்கிறான். அது முடிஞ்சு போச்சு. பிறகு லாஸ்ட் பாயிண்ட்டு, இப்போ ஒரு கான்ட்ரவர்சி நடந்துகிட்ருக்கு. நம்ம பாக்யராஜ் இங்கே வந்திருக்கிறார்கள், அவருக்கு வந்து நம்ம நண்பர், யார், இளையராஜா அவருடைய நண்பர். அவர் ஒரு நூலுக்கு எழுதியிருக்கார், அம்பேத்கரையும் நம்முடைய பாரத பிரதமரையும் ஒப்பிட்டு பேசியிருக்கிறார். ஒரே ஒரு பாயிண்ட், இங்கே ராஜா அந்த அம்பேத்கர், அந்த உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன், அம்பேத்கரை பற்றி யாருக்கு, திருமாவளவனுக்கெல்லாம் தெரியாது, ஒருத்தருக்கும் தெரியாது. அம்பேத்கரை படிக்கல, அம்பேத்கரை நேர பார்த்தவன் நான், உயிரோடு இருக்கிறேன், யாரும் இல்லை, செத்து போயிட்டாங்க, செத்து போயிட்டாங்க. அப்போ எனக்கு 20 வயசு, சென்னைக்கு வந்திருந்தார், அப்போ கான்ஸ்டிடியூன்ட் அசம்பிளி மெம்பர், அவரை சாசன சபைக்குள்ள வர விடல. திருமாவளவனுக்கு தெரியாது, காங்கிரஸ்காரன் இப்போ இருக்கக்கூடிய அறவேக்கடு காங்கிரஸ்காரனுக்கு தெரியாது. அவர் பம்பாயிலிருந்து வரணும், ராஜாஜி சுப்ரமணியம் தமிழ்நாட்டிலிருந்து போகணும் சாசன சபைக்கு, நேரு உத்தரப்பிரதேசத்திலிருந்து வரணும், அம்பேத்கர் எங்கேருந்து வரணும், மகாராஷ்டிரத்துல வரணும், பம்பாய் சீஃப் மினிஸ்டர் அவரை அனுப்பணும். நேரு ஃபோன் பண்ணி அம்பேத்கர் அனுப்பாதே சொன்னது நேரு. நான் இதில் எழுதியிருக்கேன், என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு. அது மட்டும் இல்லை, கடைசியில் எங்கேருந்து வந்தார், எப்படி வந்தார், கிழக்கு வங்காளத்தில் ஜோகேந்திரநாத் மண்டல் ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷன், அவர் வித்ரா பண்ணி இவரை போட்டார். 370 காஷ்மீருக்கு தனி அந்தஸ்து கொடுக்கணும் அப்படின்னு வந்தவுடனே நேரு வரைவு குழு, சாசன சபை கான்ஸ்டிடியூஷன் வரைவு குழு தலைவர் யார், அம்பேத்கர். ஷேக் அப்துல்லா கிட்ட சொன்னார், யார், நேரு, அம்பேத்கரை கன்வின்ஸ் பண்ணுங்கோ. அம்பேத்கர் ஷேக் அப்துல்லாவை பார்த்து, யூ ஆர் கிவிங் ராங் அட்வைஸ் டு நேரு, தனி நாடா பண்ணணுமா, இது தேச துரோக செயல், நான் அதுக்கு உடந்தையாக இருக்க மாட்டேன். எல்லா சாசனத்தையும் முன்மொழிந்து நிறைவேற்றியது அம்பேத்கர், 370 மாட்டேன் என்று சொல்லி அவர் நிறைவேற்கல. பிறகு யாரு, நேருக்கு ஒரு கூஜா இருக்காரு, யாரு, கோபால்சாமி ஐயங்கார், அவரை வச்சு நிறைவேற்றினாங்க அம்பேத்கர் வெளிநடப்பு. இது இவங்களுக்கெல்லாம் தெரியாது, நான் எழுதியிருக்கேன். அன்று அம்பேத்கர் 370 வேண்டாம் என்று சொன்னதை, விரும்பியதை நடைமுறையில் காட்டியது மோடி. அவர் பாக்யராஜ் சொல்வார், நினைத்ததை முடிப்பவன், அவருடைய டைலாக், நினைத்ததே முடிப்பவன் அம்பேத்கர், நினைத்ததே முடிப்பவன் நரேந்திர மோடி. அதான் இவங்களுக்கு தெரியாது. ஆகவே இளையராஜா 100% மார்க், அவருக்கு நான் 100% மார்க் கொடுக்குறேன், ஏன்னா என்னை விட 30 வயசு சின்னவர் அவர், அதுக்காக மார்க் கொடுக்குறேன் 100%. இவருக்கு திருமாவளவனுக்கு 0 மார்க் கொடுக்க போகிறேன், 0. அவருக்கு ஒன்றும் தெரியாது, பாவம், நல்ல மனுஷன், எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு, நைஸ் மேன், ஒன்றும் விஷயம் தெரியாது. சிதம்பரம் மாதிரி அறவேக்காடு, இப்போ கல்கட்டாவுக்கு போய் அங்கேருந்து விரட்டினாங்கல்ல, காங்கிரஸ்காரங்களே விரட்டிட்டாங்க அவரை, அந்த மாதிரி அறவேக்காடு. ஆகவே எதற்காக சொல்கிறேன், இந்து தர்மத்தை பற்றி பேசும்போது ஒவ்வொரு இனிமேல் தயவு செய்து, நான் வன்னியர், நான் நாடார், நான் பிராமணா, நான் ஐயங்கார், ஐயர், அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஐம் எ ஹிந்து, ஜின்னா சொன்னார், ஐம் எ முஸ்லீம், ஓகே, ஐம் எ ஹிந்து, இன்னொருத்தர் ஐம் எ கிறிஸ்டியன், ஓகே, வெரி குட். என்னுடைய டாக்டர் தான் கிறிஸ்டியன், தெரியுமா உங்களுக்கு, கலப்பு திருமணம், அதனால் எனக்கு
தப்பு கிடையாது. பட் நீ பிராமணா, நீ வந்து ஐயங்கார், நீ ஐயர், நீ அது அது எல்லாம் சொல்லிக்கூடாது. ஐஎம் ஏ ஹிந்து, ஹிந்து, ஹிந்து. ஆகவே ஹிந்து தர்மத்தை பரப்புவதற்காக இன்று நம்முடைய நண்பர் அவர்கள், குறிப்பாக மலை மன்னன் அவர்கள் இங்கே கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த இன்று அறிமுகப்படுத்தியிருக்கக்கூடிய இந்த ரெக்கார்டு, ஹிந்து கீதம் என்று ஆந்தம், ஹிந்து ஆந்தம், நேஷனல் ஆந்தம், ஜனகணமனம் இருக்குல்ல, அது மாதிரி ஹிந்து ஆந்தம் ஆல்பம் மாடல் வெளியீடு, இதில் பங்கு கொள்வதற்காக வாழ்ப்பளித்தமைக்காக என்னுடைய நன்றிகளது வணக்கத்தை தெரிவித்து கொண்டு அவரை பாராட்டி இன்னும் கொஞ்சம் தீவிரமாக நீங்கள் செய்ய, கடைசியாக மீண்டும் சொல்லுகின்றேன், தயவு செய்து ஒரே நாடு பத்திரிக்கை எல்லாம் இப்போ நாம் சொன்னது பூரா அதில் வரப்போகிறது. அவர் நீ கொஞ்சம் நில்லுங்க, அவரை கொஞ்சம் அவருக்காக நீங்கள் கை தட்டல் பண்ணுங்க, அவருடைய இது வாங்குங்க, நான் ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன். அது நிறைய விஷயம் போடுறாரு, உட்காருங்க என்று சொல்லி நான் என்னுடைய சுற்றரை முடித்து கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.